ஏய் எங்கடி உமைய ஏங்க எதுக்கு என்னாச்சுங்க சொல்லுங்களே தயவு செஞ்சு நான் சொல்றத நீயாவது கேளுமா உள்ள போமா என்ன உசுரோட முடியாது அப்செட்டாவே இருக்கீங்களா மாமாவோட கோவம் நியாயமான தானே அப்பா அடிச்சதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுபா ரொம்ப பிடிச்சு போச்சு லவ் பண்ணிட்டேன் ஆனா இப்போ என்னாலதான் எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போச்சுன்னு நினைக்கும்போது என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு ஒரே நாள்ல வாழ்க்கையை போச்சுன்னு நானும் நினைச்சேன் ஆனா என் அப்பாவை பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட இப்படி ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டிருப்பேனான்னு தெரியல மனசை விட்டுறாதீங்க உங்களுக்கும் நல்லது நடக்கும் யார் எடுத்தாலும் உங்க அண்ணா உங்க கூட நிப்பாரு என் குலதெய்வத்துக்கு என் மகன் பிறந்தப்ப காது குத்தி கெடா வெட்டி பூசை போட்ட பிறகு மறுபடி 27 வருஷம் கழிச்சு என் வீட்டு மொத தேவைன்னு பொங்க வச்சு சாமி கும்பிட வந்தோம் வச்ச பொங்கலை இன்னும் இறக்கலை நிச்சயதார்த்தத்தை நிறுத்துன்னு நீ வந்து நிக்கிற உங்க தம்பியும் சுபாவும் லவ் பண்றது ராஜமாணிக்கத்துக்கு தெரியுமா இவர் தம்பி ருசி மட்டும் முக்கியம் இல்ல வந்துட்டு போறவங்கள மனம் கொணாம கவனிக்கிற அதான் முக்கியம் அப்புறம் சாப்பிட்டுட்டு போறவங்க 4 நாளைக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும் என்ன அப்படியே செஞ்சிடலாமே சம்மதி கூப்பிடுறாரு சரி நான் தேதியை குறிச்சிட்டு கூப்பிடுறேன் ஹலோ சம்மந்தி நிச்சயம் மட்டும் இல்ல கல்யாணத்துக்கான வேலை பரபரப்பா நடந்துட்டு இருக்கு மண்டபம் பார்த்தாச்சு சமையலுக்கு ஆள் சொல்லியாச்சு தேதி முடிவானதும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட வேண்டியதா உங்க சைட்ல எப்படி அதெல்லாம் இருக்கட்டும் உங்க பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுதாமே ஹலோ சொல்லுங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அப்படியே கல்யாணத்தை பண்ணிடலாம் நினைச்சீங்களா ராஜமாணிக்கம் கொஞ்சம் நேரில் பேசலாமா இதுக்கு மேல நேரில் பேசுறதுக்கு என்ன இருக்கு அது இல்லைங்க என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்றது எனக்கு ஒண்ணு இல்லைங்க அந்த பையனோட அப்பா கிட்ட சொல்லி எல்லாம் பேசி கிளியர் பண்ணிட்டேங்க பையனோட அப்பா கிட்ட பேசி கிளியர் பண்ணிட்டீங்க உங்க பொண்ணு அதுவும் தானே லவ் பண்ணிருக்கு நீங்க நினைக்க மாதிரி என் பொண்ணால எதுவும் நடக்காது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிற காலகட்டம் இது இல்ல அப்படியே நீங்க நினைச்சாலும் அதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா எதுக்கும் உங்க தோதுக்கு வேற இடம் பாருங்க ஹலோ ஹலோ நிச்சயத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க ஏதோ உன் கண்ட்ரோல் இவ அமைதியா இருக்கான்னு மட்டும் நினைக்காது இந்த நிச்சயம் நின்னத்துக்கு இவதான் காரணம் இவ ஏதோ பண்றாடி இவ நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எல்லாம் தானா நடக்குது எதுவும் பேச வேணாம் நினைக்கிறேன்னா திருவிழா அன்னைக்கு ஓடி போக பிளான் பண்ணதான் நீ நான் இப்ப ஓடி போக பிளான் பண்ண எல்லாத்தையும் நீங்களே தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க என்கிட்ட கேட்கவும் மாட்டீங்க சரவண அப்பா உங்ககிட்ட வந்து கேட்டப்போ நீங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் ஆனா அவன் என்கிட்ட ஓடி போலான்னு கேட்டப்போ நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் நீங்களும் அம்மாவும் தான் நீங்க எவ்வளவு ஏற்பாடு பண்ணாலும் நான் ஏன் அமைதியா இருந்தேன்னா அது என்னோட இன்ட்யூஷன் இதெல்லாம் கண்டிப்பா நடக்காதுன்னு எனக்கு தோணுச்சு ஆனா இன்னைக்கு சொல்றேன் என்னைக்கு இருந்தாலும் சரவண தான் நான் கட்டிக்கு போறேன் அதுவும் உங்க சம்மதத்தோட என்னடா அப்படி சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க சட்டு போட்டு ஒரு முடிவு எடுக்க போறீங்களா
இல்லை வீட்டில் உட்காந்து காவை காக்க போகிறீங்களா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஊர் உரமுறைக்கு தெரிஞ்சா காலத்துக்கு பொண்ணை வீட்டில் வச்சுருக்கணும். தம்பி எனக்கு ஒரு யோசனை தோணுது, சுபாவை உங்கள் தங்கச்சியுமே அருளுக்கே கட்டி வச்சிட்டா? கோவக்கார தங்கச்சிக்கிட்ட பொண்ணு எப்படி நிம்மதியாக இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அந்த பையன் நல்ல பையனப்பா, உங்களுக்கு ஒன்றுங்கிறப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வந்து நின்னான்ல, அவனுக்கு கொடுத்தா தங்கச்சிக்கு உமளுக்கிற பகையும் மறைஞ்சு போயிரும்ப்பா. ஓ தங்கச்சி வாந்தியாக இன்றைக்கே நாளைக்கே நிறுத்து கிடக்கு. அது செத்ததுக்கப்புறம் ஊரில் ஒருத்தனாக போய் நிற்கிறத விட அது உசுரோடு இருக்கும் போதே போய் பார்த்து ஒருவன ஒருத்தனை ஆயிக்கலாம்ப்பா. நீங்கள் வாங்க, மற்றதான் நான் பார்த்துக்கிறேன். இந்தாங்க தாச்சி. என்ன வழி அனுப்ப வந்தீங்களா ஐயா? என் பேரனுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்காம போற முடியாம பயமா இருக்கு ஐயா. உன் மகளை என் பேரனுக்கு கொடுத்து என் மனசை சந்தோஷப்படுத்தீங்களா ஐயா? காயவர்ணம், பகையை மறந்துட்டு அவங்களும் தூரம் வந்திருக்காங்க, உனக்கு என்னமா தயக்கம்? என்னமா யோசிக்கிற? வேணும் வேணாம் ஒரு பதில் சொல்லு. வேணும் தானே உப்பு வாங்கி பானையில வாட்டா. அப்புறம் என்ன, அதுவே சம்மதம் மாதிரி தானே? எதுக்கு நல்ல நாள் பார்த்துக்கிட்டு? நல்ல முடிவு எடுக்கிற எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஏ பெரியாயே, நீ போய் வெத்தத்தை எடுத்துட்டு வா. அத்தை வாசம் நிறைவேறிடுச்சு, அப்புறம் என்ன சந்தோஷம் தானே?